வணக்கம் நேயர்களே. ஸோ நீங்கள் வந்து படிச்சு டிகிரி முடிச்சு வேலை தேடிக்கிட்டீங்கன்னா உங்களுக்காக வந்து நம்ம பெரம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் அண்ட் பென்சில்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வீட்லேயே போயிட்டு நீங்கள் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த டிகிரி தான் படிச்சுக்கணும்னு சொல்லி ஒன்றும் இல்லை. ஸோ கீழே வந்து நான் ஃபிளாஷ் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க நிறுவனம் வந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க. கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். வணக்கம் நேர்களே, வெல்கம் டு டிராவல்வித்கார்த்திக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்ளிகேனில் இருக்கிற மாமியார் வீடு. எஸ், முன்னாடி வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய கஸ்டமர் வந்து சாப்பிட்டு அவங்க ரிவ்யூ கொடுத்து போட்டதில் பசங்க தூங்கிட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக நைட் ஆயிடுச்சு, எல்லா இது நம்ம லஞ்ச் சாப்பிட்றது மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு திருப்பி மாமியார் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 4 மணி ஆகுது, எல்லா கஸ்டமரும் சாப்பிட்டு போயிட்டாங்க. வெங்கட் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நீங்கள் இங்கே வரல, உங்களுக்கே தெரியாத இந்த மாமியார் வீட்டில் வந்து இப்போ என்னென்ன மெனுவில் வந்து விஷலாக ரொம்ப ஃபேமஸோ அதை வந்து நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறேன். என் நேர்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய ஆர்டர்ஸ் இருக்கிறதால கிச்சன் வந்து செம்ம பிஸியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நாட்டில் வந்து மேக்கிங்லாம் காமிப்பேன், இந்த வீடியோவில் வந்து மேக்கிங் காமிக்க முடியல. ஸோ அதுக்கு வந்து ஐம் ஸோ சாரி. பட் இருந்தாலும் நான் கேட்ட டிஷ்ஷெல்லாம் வந்து உள்ள ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன், ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சேன், அதை டேபிள் வந்து வைப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டிஷ் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் விஷுவலில் காமிச்சு அது சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா, பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் வந்து ஹிட் பண்ண மறந்துடாது, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட அப்டேட்லாம் வரும். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோ போகலாம். டூ மாமியார் வீடு பார்ட் டூ சீரீஸ் பார்ட் 1 வந்து பார்த்தோம்னா நிறைய கஸ்டமர்கிட்ட ரிவ்யூலாம் வாங்கியிருந்தோம். ஸோ பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேஸ்டிங் செஷன் தான். உள்ளே என்ட்ரு ஆனோன்னே இவங்களோட இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அதாச்சும் ஒரு குவீனை வந்து பல்லாக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரி. அண்ட் ஸோ கடவுள் இருக்கார், மே காட் பிளெஸஸ் ஆல், ஓம் சாய்ராம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் இந்த 90s கிட்ஸ் மிட்டாயெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, தேன் மிட்டாய், அப்புறம் கடலை இது எள்ளுருண்டை தேன் மிட்டாய் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் அப்படியே உள்ளே போனோன்னா அவங்களோட லோகோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மாமியார் வீடு நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு. இதில் பார்த்தோம்னா திருவள்ளுவர் இருக்கார், அப்படியே திருவள்ளுவருக்கு ஆப்போசிட் பார்த்தோம்னா இங்கே பாரதியார் இருக்கார். அண்ட் உள்ளே பார்த்தீங்களா செம்மையா இருக்குல்ல, பானையெல்லாம் தொங்க விட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த தஞ்சாவூர்லலாம் வந்து இந்த கிராம சைட் வீடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரஹாரத்தில் இந்த வீட்டு வெள்ளெல்லாம் இந்த மாதிரி தான் அந்த கோலம் மாதிரி டிசைன்லாம் போட்டிருப்பாங்கல்ல. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மண்பானை மீன் குழம்பு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மண்பானை மீன் குழம்பும் மல்லிகை பூ இட்லியும், கூச்சப்படாமல் சாப்பிடுங்க மாப்பிள்ளை, வெரி குட். நீங்கள் வந்து பார்த்தோம்னா திருநெல்வேலி அல்வா 50 ரூபா தான் போட்டிருக்காங்க, வஞ்சிரம் தவா ஃப்ரை. அண்ட் வெல், ஸோ இன்றைக்கி இங்கே மாமியார் வீட்டில் தான் விகானோ ஷூட். பிள்ளைங்களை இருக்கிற மாமியார் வீட்டில் வந்து சூப்பரான 4 டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். முதல் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா, சூப்பராக இருக்கேன். அப்படியே வந்து ஜம்ப் பண்ணி லெஃப்ட்டில் வந்து பார்த்தோம்னா மட்டன் உப்பு கறிங்க, சும்மா டேஸ்ட்டு சும்மா அள்ளுதாரமாக. அப்படியே வந்து லெஃப்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஃபிஷ்ஃபிங்கர், இது கூட வந்து மய கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக எண்டிங் வித் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. இந்த 4 ஃபுட்டையும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ண போகிறேன். வாங்க ஸ்ட்ரைட்டாக ஈட்டிங் போவோம். இந்த 4 டிஷ் காமிச்சு எவ்வளோ நல்லா இருந்ததுல. அண்ட் என்ன தான் வந்து பிளேட்டில் சாப்பிட்டாலும் வாழை மேலே வச்சு சாப்பிட்ற அந்த சுகமே தனி சுகம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க வாழையில் சாப்பிட்டா எந்த பெனிஃபிட் இருக்கா, அந்த பெனிஃபிட் இருக்குன்னு. அண்ட் நீங்கள் பக்கத்தில் வந்து போட்டிருந்தீங்கன்னா ஒரு இது போட்டிருக்காங்க பிக்சரு, வாழையில் சாப்பிட்டதால் ஏற்படும் நன்மைகள்னு. வாழையில் தோன்றும் மனம் நம்முடைய பசியினை தோன்றும், சூப்பர். உணவு எளிதில் ஜீரணமாகும், செம்ம. உணவில் நச்சுக்கிருமிகள் அழிக்கும், செம்ம. வயிற்றுப்பு நாறும், இழைப்பு வலிமை குறைவு மந்தம் நீங்கும், கண் பார்வை குறைபாடுகள் நீங்கும். அப்பா, ஒரு வாழையில் எவ்வளோ இருக்குல்ல, பரவாயில்லைங்க சாப்பிடுவோமா. அப்படியே அந்த தண்ணி கண்ணிலாம் தெளிச்சு பக்கத்தில் பசங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க முன்னாடி. சரி வாங்கடா ஃப்ரேமில் சாப்பிட்லன்னா வேணாம்னு சொல்லி வைக்கப்படுறாரு ப்ரோவர். அண்ட் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா. அண்ட் இதை சாப்பிடுவோம், சும்மா ஸ்டார்ட்லவே ட்ரை பண்ணுவோம். மீட் வந்து தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி லாஸ்ட் டைமில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீரீஸில் வந்து நிறைய கஸ்டமர் கிட்ட ரிவ்யூ வாங்கினதுமா, அப்போ உங்கள் கிச்சனில் உள்ள போய் நான் வந்து பார்க்கும்போது இந்த அடிஷ்னல் கலர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிக்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறதுல எல்லாமே நேச்சுரல் தான் பண்ணுறாங்க. வெல், முதல்ல வந்து நம்ம மாமியார் வீடு. ஸோ இங்கே வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கிற சிக்கன் சுக்கா வந்துருச்சு, சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சிக்கன் சுக்கா டேஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே அவங்க ஆட் பண்ணியிருக்கிற அந்த மசாலாலாம் இருக்குல்ல, நல்ல சூப்பராக அந்த சிக்கன் மீட்டோட வந்து நல்லா ஜெல்லாக இருக்குது. சிக்கன் மீட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. கடித்து சாப்பிடும்போது நம்ம சிக்கன் மீட் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கில் கரையுது, ரொம்ப காரமாகவும் போடல. அதே மாதிரி எல்லாமே ஸ்பைசினஸ்ஸு, இந்த சால்ட்டு, இந்த ஸ்பைசஸ்ஸு எல்லாமே வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. விரும்பி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. சிக்கன் சுக்கா வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கும் ட்ரை பண்ணலாம், இல்லை ஜீரா ரைஸ் கூட ட்ரை பண்ணலாம்.
நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் உப்பு கறி, தெரியுதுங்களா? ஓகே, கருவேப்பிலை குண்டு மிளகாலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. மட்டன் பீஸு, ஸோ மட்டன் பீஸ் எல்லாமே வந்து குக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு தான் குக் பண்ணோம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அதோட குக்கிங் டைமே ப்ராசஸே வந்து சிக்கன் மாதிரி இல்லை மேம், கொஞ்சம் டைம் எடுக்கும். மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமைக்கிறதுக்கு அந்த பொறுமைங்கிறது தேவை. அண்ட் ஏன்னா அந்த சிம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணிங்க தான் அந்த மட்டனில் வந்து அந்த மீட்டில் வந்து நல்ல மசாலாலாம் வரும். ஸோ இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரகத்தில் வந்து குக் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக டேஸ்ட் பண்ணலாம். அல்டிமேட்டு மட்டன் உப்பரின்னு சொல்லும்போது வெறும் மட்டன் பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிடக்கூடாதுங்க, உங்கள் கூட கொடுத்துருக்குற குண்டு மிளகா, இந்த கருவேப்பிலை, இதெல்லாம் வச்சு நீங்கள் சேர்ந்து கடித்து சாப்பிடும்போது உள்ளே வந்து ஒரு மாதிரியான காரம் வரும், காரம் ரொம்ப வராது, ஒரு உரப்புத்தன்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி வரும். அது வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு செமையாக இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் காரமாக பண்ணலாம் பண்ணிக்கலாம், பட் இங்கே வந்து எப்படி கொடுக்குறாங்களோ அப்படியே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன வந்து கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணி சாப்பிட்ணுங்களா, கார சாரமாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். மட்டன் உப்புகாரி வந்து டெஃபினெட்லி மஸ்ட் ட்ரை. ஏன்னா மட்டன் பீஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது பார்த்தேன், அப்படியே இதுவும் வந்து சிக்கன் மாதிரி கரையுது. அண்ட் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், டிஸ்மெண்ட் ஆகவே மாட்டேங்க. ஃபிஷ் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா சூப்பராக கட் பண்ணி அந்த இதை வந்து அந்த கார்னில் வந்து போட்டு செம்மையாக சூப்பராக எடுத்திருக்காங்க. அண்ட் இது கூட வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. என்னடா நீ நல்ல டிஷ்லாம் ஆர்டர் பண்ணிட்டு கடைசியில் ஃபிஷ் ஃபிங்கர் ஆர்டர் பண்ணின்னு கேட்காதீங்க. ஃபிஷ்ஷில் வந்து தான் ட்ரை பண்ண ஆசைப்பட்டேன், பட் மத்தியான டைம் எல்லாமே வந்து இங்கே காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த லெவலில் வந்து மக்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிடுவோம் ஃபிஷ் ஃபிங்கர். நம்ம மாமியார் வீட்டில் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் தேர்ட் டிஷ். டிஃப்ரெண்ட், நல்லா இருக்கு, நல்ல கிறிஸ்பியாக இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து இந்த ஃபிஷ் ஃபிங்கர் வந்து சாப்பிடும்போது என்ன தான் அவங்க வந்து மேரினேட் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபிஷ்ஷோட ஒரு அதர்ஸ் இந்த கவுச்சி ஸ்மெல்லும் வருங்க. சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து பிடிக்காமல் போயிடும், என்னடா இது நல்ல டிஷ் இருக்குது பட் சாப்பிடும்போது இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் ஃபிங்கர் வந்து சாப்பிடும்போது அந்த மீட்டோட ஃப்ரெஷ்னஸ்ஸு அண்ட் அந்த ஃப்ராக்ரன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது அண்ட் ரொம்ப சூப்பராக கரையுது. ஈவினிங் டைமில் வந்து ஒரு ஹை டீ அண்ட் காஃபிக்கு வந்து நார்மலாக பக்கோடா வந்து நீங்கள் ஃபிஷ் ஃபிங்கர் ட்ரை பண்ணிங்கன்னா செம காம்போ. சுத்தா பேசிக்கிட்டே இருப்பேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாமியார் வீட்டோட சீரகசம்பா சிக்கன் பிரியாணி செம்மையாக இருக்கலாம், அப்படியே உங்களே கொடுக்குற மாதிரி கொடுக்கணும்னு ஆசை தான், இருந்தாலும் எனக்கு இது பத்தாது. அண்ட் நல்லா இருக்குங்க அந்த சீரகசம்பா ரைஸ், அதோட ஸ்மெல்லு வந்து அப்படியே நீங்கள் ஸ்மெல் பண்ணும்போது ஓகே. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் பச்சடியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாப்பிடுவோமா, முதல்ல வந்து வெறும் ரைஸோட சாப்பிடுவோம், ரெண்டாவது சிக்கன் பீஸோட ரைஸ் சாப்பிடுவோம், மூணாவது வந்து சிக்கன் கறி அது கூட ட்ரை பண்ணுவோம், ஃபைனலாக வந்து இந்த ரைத்தை கூட ட்ரை பண்ணுவோம். கேரக்கும் நான் ஃபைனலாக சாப்பிட்டேன் எங்கள் மாமியார் வீட்டில் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, வேற 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 லெவலுங்க. முதல்ல சாப்பிட்ட சிக்கன் சுக்கா டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டாவது சாப்பிட்ட மட்டன் உப்பு கறி வந்து வேறு லெவல் அல்டிமேட்டு. மட்டன் பிடிச்சவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டேங்க. மூணாவது சாப்பிட்ட ஃபிஷ் ஃபிங்கர் வந்து நல்லாயிருக்கு, இது வந்து ஈவினிங் வந்து ஒரு ஸ்டார்ட் தான் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒரு ஈவினிங் வந்து ஒரு ஹை டீயில் காஃபி. நாலாவது சாப்பிட்ட இந்த சீரக சம்பா சிக்கன் பிரியாணி வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், சிக்கன் கறியோட ரைத்தோட சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டு. இந்த டேஸ்ட் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது, இங்கே தான் கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து எனக்காக வந்து பார்த்திங்கன்னா இளநீர் சர்பத் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு என் ப்ரோ. அதாச்சு கடைசியில் ஃபஸ்ட் எபிசோடில் கடைசியில் ஒருத்தன் தூங்குவா தெரியுமா, ஏன் சிரிக்கிற மாதிரி அவன் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். வா என்ன சொல்லுது, அந்த சிம்பு சொல்லுவாள் வானம் படத்தில் என்ன வாழ்க்கடா, உண்மையிலேயே சொல்கிறேன் என்ன வாழ்க்கடாங்கிற மாதிரி. அண்ட் இந்த மாமியார் மெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொல்கிறேன் நண்பா, லன்ச் டைமில் செம பிஸியாக இருக்கும், ஈவினிங் டைம் பார்த்ததில்ல எப்படி இருந்தாலும் இன்னொரு மணி வந்து அஞ்சாயிடுச்சு 6 மணிக்கெலாம் திறந்துருவாங்க. அண்ட் நீங்கள் வந்து ட்ரிப்ளிகேண்டில் எங்கே தான் இருந்தீங்கனாலும் இல்லை ஒரு வீக் டேஸில் வீக்கெண்ட்ஸில் வந்து நல்ல தரமான தமிழ்நாடு வில்லேஜ் ஃபுட்டு சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா ட்ரிப்ளிகேனில் இருக்கிற மாமியார் வீட்டுக்கு வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைவாழைன்னு சொல்லி ஒரு இது போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய மெனூஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா
இன்டீரியர்லாம் கூட ஒரு தமிழ்நாடு பேஸ்டாக தான் வச்சுருக்காங்க. ரொம்ப ஜிக்ஜாக்காக எதுவுமே பண்ணாமல் நீட்டாக பண்ணி ஃபுட்டில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் இங்கே ஒரு பெரிய ஹைலைட்னா வாழையில் கொடுக்குறாங்க. அண்ட் டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. நான் சாப்பிட்ற இந்த டேஸ்ட் வந்து இங்கே மாமியார் வீட்டில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் வாங்க, நான் சாப்பிட்ட இந்த 4 டிஷஸ் மட்டும் இல்லாமல் மெனுவில் வந்து உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டு உங்கள் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம மாமியார் மெஸ்ஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கேயும் ஃப்ளாஷ் பண்ணுறேன். அண்ட் எங்களோட அட்ரஸ் கூகுள் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெங்கட் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஆன் பிஹாஃப் ஆஃப் டிராவல் வித் கார்த்திக் சப்ஸ்கிரைபர்ஸ். ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இல்லை, இப்போ வந்து வி ஆர் லைக் 900+. இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்ஸ் டு ஆல் அவர் கிளைண்ட். இது வரைக்கும் யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, இதை வந்து ஒரு ஆரம்பம் தான், விஸ் லவ் மோர் டு கோ. அண்ட் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். திஸ் யூர் டிராவல் வித் கார்த்திக் சைனிங் ஆஃப். டேக் கேர். ஒரே நிமிஷம், வரியா ஃப்ரேம்கே வரமாட்டேன் சொல்லி சொல்கிறான். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ, பாய்.